ஒரு அம்மா அந்த கிராமத்தில் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்தா. அப்படி வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது அந்த சுற்றி இருக்கக்கூடிய தன் குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பாவிக்கிறான். தன் குழந்தை மாதிரியே எல்லாத்துக்கும் பாவித்து அவள் எப்போ தன் குழந்தைக்கு கொடுக்கும்பொழுது நாலஞ்சு குழந்தைய கூட்டின்னு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பான். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவா, அதே மாதிரி ரொம்ப இந்த கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் இந்த அம்மா தன்னால் முடிஞ்ச உதவிகள் எப்போவுமே செய்கிறது உண்டு. ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறது உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புக்கு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அந்த அம்மா வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுப்பான். கொஞ்ச நாள் போகிறது கொஞ்ச நாள் போகிறது இவ அப்பா நல்ல வசதியாக இருந்தவர், கூட இருந்த தொழில் பண்ணக்கூடியவா இவரை ஏமாற்றி விடுறார். ஏமாற்றின உடனே அவளுக்குள்ளே ஏதோ பகைகள் வந்து அந்த பகைகள் வந்தோடனே அவருக்கு அவரை கூட்டிகிட்டு போய் கடைசியில் பார்த்துட்டேன்னு சொன்னால் அவளை ஏதோ பண்ணிடுறா, அவர் இப்போ இல்லை. இல்லாதபோது இந்த அம்மாவனால் சமாளிக்க முடியல, ஒவ்வொரு சொத்தாக விற்கிறா, ஒவ்வொரு விஷயமாக விற்கிறா. இந்த பையன் அப்படியே வளர்ந்துட்டான், கொஞ்ச நாள் வளர்றான். இந்த அம்மா கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சொத்து தான் இருந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் இந்த பையன் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் முடிக்கிறா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இருந்த அந்த சொத்தையும் என்ன பண்ணிட்டா விற்கிறா. அந்த பையனோட வீட்டில் தான் இந்த அம்மா இருக்கா. கொஞ்ச நாள் போகிறது இந்த அம்மா வந்து அந்த மருமகள் கூட சண்டை வந்து வீட்டை விட்டு வெளில வந்துடுறான். வெளில வந்தோடனே யார் பார்க்க போகிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு நேராக யாரோ சொல்லியிருக்கா இந்த மாதிரி உதவித்தொகை ரொம்ப அனாதையாக இருக்கிறவா, ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு உதவித்தொகையாக கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறா, நீ வேணால் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த அம்மா போய் வாங்குறான். அப்படி வாங்கும் பொழுது ஒரு சமயம் இந்த அம்மா வெளியில் நின்றுருக்கா, கலெக்டர் என்ன பண்ணியிருக்கா, கீழே இருக்கக்கூடிய உங்களை கலெக்டர் உள்ளே வர சொன்னேன், உள்ளே வர சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு ஒரே பயம். ஏன்னா பெரிய பெரிய ஆஃபீஸரில் தான் பார்த்ததில்லை, இங்கே இருந்தாலும் கஷ்டப்பட்டே போகிறான். போனவுடனே சேர் போடுறா, காஃபி கொடுக்குறா, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா வெளியில் இத்தனை பேர் நிற்க வைக்கிறா, நமக்கு யாருக்குமே தெரியாது நம்மளை போய் இப்படி எல்லாம் உட்கார வைக்கிறாள். அந்த வந்த உடனே அந்த கலெக்டர் வந்து கூப்பிட்டு சொன்னாரா, அம்மா என்னை யாருன்னு தெரியறதா என்னன்னு. நாங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தோம், எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்தால் என்னை படிக்க வச்சா, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தான் எனக்கு நிறையா விஷயங்கள் ஸ்கூலுக்காக உதவி பண்ணல், எப்போல்லாம் உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பலாம் அப்போ எனக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கேல், நாங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம், ஏமா இன்னைக்கு இப்படி இருக்கேல, நீங்கள் இந்த ஊருக்கே இத்தனை பேருக்கு கொடுத்துருந்தாலும் ஏன் இப்படி இருக்கேன்னா ஆளுக்கு கதையெல்லாம் சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாராம், கவலையே படாதீங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து இருந்துக்கோ, யார் பார்த்துக்கலாம், நானும் உங்களுக்கு பிள்ளை மாதிரி தான், உங்கள் கையில் தான் நான் சாப்பாடு பண்ணிருக்கேன், நான் வந்து இருந்துக்கோங்கன்னு சொன்னாரா. நேராக வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவை சௌகரியமாக பார்த்தாரா. பார்த்தலா, ஊரார் பிள்ளைக்கு ஊட்டி வச்சா தான் பிள்ளை நன்னா வளருங்கிற அந்த பழமொழி ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு திருப்பி வரும், அதுதான் உண்மை. அப்போது நம்ம செய்யக்கூடிய சிறிதினும் அந்த நல்ல காரியம் பின்னாடி நமக்கே அது திருப்பி இறைவன் மூலமாக கிடைக்குங்கிற இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.